Hi friends, welcome to JRC Reviews. Bomi and Sida serial. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படிங்கற ரிவ்யூவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இங்கே சித்தார்த்துக்கு வந்து என்ன தேச்சு கடைசியில் குளிக்கப்போ அப்படிங்கிறாங்க. சித்தார்த் வந்து நானே குளிச்சிக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல பொம்மி, நீ போய் குளிக்க வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொம்மி இவங்களும் ஒரு சைடாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சித்தார்த் வந்து சொல்கிறாங்க, ஏய் நான் தான் சொன்னேன்ல நானே குளிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு, பின் என்ன நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பொம்மி சொல்கிறாங்க. உடனே என்னடா அங்கே சத்தம் அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. உடனே சித்தார்த் வந்து உட்காந்துட்டு இங்கே பாரு நானே குளிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி வேணுனே திட்டுற மாதிரி திட்டுறாங்க. டேய் அவள் குளிக்க வச்சேன் முதுகுல உள்ள என்னெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி வந்து கத்துறாங்க. அப்படி முழிக்கிறாங்க உடனே சித்தார்த்து. உடனே பொம்மி வந்து நானே ஊற்றுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஊற்றிக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு வந்து பொம்மி சொல்கிறாங்க. இதை கேட்காம சித்தார்த் வந்து அப்படியே எடுத்து ஊற்றிடுறாங்க. அது சூடு தாங்க முடியல அவங்களுக்கு. ஆ அம்மா சுடுதே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நான் தான் சொன்னேன்ல இன்னும் தண்ணி விளாவே இல்லை, அதான் நான் ஊற்றுறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் கிட்ட சொல்லியிருந்துருக்கணும்ல அப்படின்னு சித்தார்த் சொல்கிறாங்க. இருங்க இருங்க விளாவுறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி விளாவுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சீவக்காய் தலையில் இவங்களே வச்சு விடுற மாதிரி காட்டுறாங்க பூமி. உடனே சித்தார்த்துக்கு திருப்பியும் வந்து அவங்க அவங்க அம்மா அண்ட் அவங்க சித்தார்த் சின்ன வயசு சீன் அதை வந்து கொஞ்சம் நினச்சி பார்த்து அதை காட்டவே செய்கிறாங்க. அவங்க அம்மா வந்து சித்தார்த்துக்கு தேய்ச்சி விடுற மாதிரி இது பண்ணி அதை இவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ பூமி வந்து இவங்க தலைக்கு குளிக்கிற மாதிரி குளிக்க வைக்கிற மாதிரியான மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் பொம்மி வந்து தீபாவளி சாரீ உடுத்துட்டு அவங்க கண்ணாடியில் பார்க்குறாங்க. பொம்மி சூப்பராக இருக்க, வேம்பு சாருக்கும் ஒன்றை மாதிரியே நல்லா புடவையை செலக்ட் பண்ண தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி சரி நம்ம இதை போய் வேம்பு சார்கிட்ட காட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே கரெக்டாக வந்து ஜெகதீஷ் வராங்க. ஜெகதீஷை பார்த்த உடனே பொம்மி வந்து கையை நீட்டுறாங்க. என்ன பொம்மி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தீபாவளி இல்லை தலை தீபாவளி, வேறு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பொம்மி வீட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட காசு கேட்குறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பொம்மி சொல்கிறாங்க, யாரை வந்து நான் கூட பிறக்கிறாத அண்ணனாக நினைக்கிறேனோ அவங்க கிட்ட தான் நான் கேட்குறேன், இதில் என்ன இருக்குது நீங்கள் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் இவங்க காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்தேன்னா நான் இதை பத்திரமா வச்சுப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி போகிறாங்க. உடனே இவங்க மனசுக்குள்ள ஜெகதீஷ் நினைக்கிறாங்க, இந்த வீட்டில் எனக்காக உறவுன்னு சொல்லிக்க கூட பெறாமல் ஒரு தங்கச்சி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷும் நினச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து சித்தார்த்துக்கு வேஷ்டி கட்ட தெரியல. வேஷ்டி கட்ட தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் வச்சு பார்த்துட்ருக்காங்க. என்னடா பண்ணுறது இது, இப்படி வாங்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு, இது எப்படி கட்டுறது, ஒற்ற வேஷ்டியாட்டு வாங்கியிருந்துருக்கலாமே அப்படின்னு கரெக்டாக பொம்மி வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஏ ஏ ஏ ஏய் வராத வராத அப்படின்னு கத்துறாங்க. உடனே அதுக்கப்புறம் பொம்மி திரும்பி நின்றுக்கிறாங்க. ஏய் ரூமுக்குள்ளே வரும்போது நீ எப்படி அது பாட்டில் கேட்காம வந்துடுவியா அப்படின்னு திட்டுறாங்க. இல்லை சார் அது வந்து நான் அப்படின்னு சொல்லி இவங்க பேச வர்றாங்க. பேசாத, ரூமுக்குள்ளே வரும்போது நீ கதவை தட்டிட்டு வரணும்னு கூட உனக்கு இல்லையா, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு வேஷ்டி தான் வாங்கினே தான் வாங்கினீங்க, நீங்கள் இதாட்டு வாங்கியிருந்துருக்கலாம்ல ஒற்ற வேஷ்டியாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கவும் பொம்மி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருந்தா நான் சீக்கிரம் வந்திருப்பேன், இந்த வேஷ்டியை வச்சுட்டு எனக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே பொம்மி சொல்கிறாங்க, நான் சின்ன வயசில் வந்து நான் சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் எங்கள் ஊரில் நாடகம் போடும்போது நான் தான் வேஷ்டி கட்டி விடுவேன், நான் உங்களுக்கு வேணால் கட்டி விடவா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உடனே சித்தார்த் வந்து ஆமாம் சின்ன வயசு பசங்களுக்கு கட்டி விடுவேன், எனக்கு கட்டி விட முடியுமா உன்னால், கொஞ்சமாட்டி யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே பொம்மி சரி நான் அப்போ ஒரு ஐடியா கொடுக்குவா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் அருணா கயிறு கட்டியிருப்பீங்கல்ல அதில் வேஷ்டி நிற்க வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சித்தார்த் முறைக்கிறாங்க, ஓஹோ உங்களுக்கு அருணா கயிறும் பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே கிட்டவும் பிடிக்காதில்ல, சரி அப்போ பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் இப்போது நான் கிளம்பி வர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பொம்மி அண்ட் சித்தார்த் ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ வரும்போது வந்து எல்லாருமே அப்படியே அவங்களே பார்க்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஐயோ ஐயோ பார்க்கவே அப்படி அம்சமாக இருக்குது ஜோடி பொருத்தம், எல்லார் கண்ணும் பட்டிருக்கும், இரு சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடுறதுக்காக வளர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சுற்றி வைக்கிறாங்க. தமனா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னொடனே தமனாவை பார்த்துட்டே சொல்கிறாங்க, ஊருக்கண்ணு கொல்லிக்கண்ணு நாய்க்கண்ணு சொல்லி இப்படி தமனாவை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அப்படி சுற்றி போடுற மாதிரி காட்டுறாங்க. சுற்றி போட்டுட்டு அப்புறம் வந்து எரிக்க சொல்கிறாங்க. உடனே படப்படப்படன்னு எரியிற உடனே அப்பாடி எவ்வளோ கண்ணு, இந்த வீட்லேயே நல்ல கண்ணும் இருக்குது கொல்லிக்கண்ணும் இருக்குது போல் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பியும் தமனா வந்து பார்க்குறாங்க. உடனே சித்தார்த் வந்து அப்படி இது பண்ணி நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோடனே இவங்கள சித்தார்த் கிட்டே சொல்கிறாங்க, சரி வாங்க எல்லோரும் வெடி போட போகலாம் அப்படின்னு. உடனே சித்தார்த் வந்து ஐயோ பாட்டி நாளாக வெடி போட வரல வேணாம் எனக்கு அதெல்லாம் வந்து இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்ட, தலை தீபாவளிக்கார நீ தான் வெடி வெடித்து ஆரம்பித்து வைக்கிற, ஒழுங்காக வா போயிட்டு வெடி வெடிச்சிட்டு வந்து தான் நம்ம எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் திருப்பி வந்து வரப்போகிறாங்க. ஆனால் வரும்போது வந்து பொம்மி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வெடி வெடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து ப்ரொமோவில் காட்டின மாதிரி சொல்கிறாங்க.
உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாம் தெரியும் தெரியும் அப்படியே சொல்லாத, நம்ம தெரியாதுன்னு சொல்கிறவங்க பொம்பளை தான் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ தெரியாத மாதிரியே நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, ஆனால் ஊர்லலாம் யார் வீட்டில் வெடிக்க பயந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வெளியே போயிட்டு வந்து சித்தார்த் கிட்ட நான் அந்த இதில் காட்டின மாதிரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சித்தார்த் நீ பொம்மியோட கையை பிடிச்சி வை, சரியா பொம்மிக்கு வெடினா கொஞ்சம் பயமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெடியை பார்த்தோன்னே திருப்பியும் சித்தார்த் வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அவங்க அம்மா இதை சீன் வந்து நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க, பயப்படுறாங்க. அவங்க அம்மா தான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அந்த சரவெடியை வந்து வெடிக்க வைக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் அவங்க பயந்து போய் நின்ன மாதிரி அவங்க அம்மா கிட்டே நிற்கிற மாதிரி அந்த சீன் வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே அவங்களுக்கு இந்த வெடியை பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் இருந்துட்டு இங்கே பொம்மி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கையை பிடிச்சி பத்தியை வச்சு வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆ சரி பாட்டி பார்க்குறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பொம்மிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏய் உனக்கு வெடினா பயம் இல்லைல்ல அப்படின்னு. இல்லை இல்லை பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அதுதான் தெரியும் அதில் தான் வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆ சரி அப்படின்னு சொல்லி பொம்மி தலையாடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் சரி வா அப்படின்னு சொல்லி பயப்படாத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வைக்க போகிறாங்க. வைக்கிறதுக்குள்ளே வேற ஒரு பக்கம் வெடி சத்தை கேட்ட உடனே அப்படி பயந்து போயிடுறாங்க. திருப்பி பயந்து போய் ஓடி போயிடுறாங்க. உடனே ஐயோ பேரை மானத்தை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வெடி வெடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே பொம்மி வீட்டை வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா பொம்மி இப்போ கொஞ்சம் பயப்படலைப்பா சித்தார்த், அதனால் பொம்மி வந்து பற்றி பிடிச்சிக்கிட்டோம், நீ பொம்மி கையை பிடிச்சிக்க சரியா அப்படிங்கிறாங்க. உன சித்தார்த்து சரி பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து திருப்பி வந்து வைக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அவங்க வைக்கவும் வந்து இவங்க பயப்படுறாங்க, தமனை முறைக்கிறாங்க. வெடி சத்தம் கேட்டு வெடி வெடிக்கவும் திருப்பி வந்து இவங்க சித்தார்த் வந்து இவங்களோட பின்னாடி பூமி பின்னாடி போய் மறைஞ்சி ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எபிசோட் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.